அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயகம் மலர்ந்த ஒரு மாபெரும் இயக்கம். எந்த அராஜக போக்கும் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து 8 நாளாக இங்கே முகாமிட்டிருக்கீங்க. எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு ஒரு எழுச்சியோடு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த நடப்படையில் சந்திக்கின்றார்கள் என்று நீங்கள் கண்கூடாக உணர முடியும். எனவே அண்ணனை பொறுத்தவரை, ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கார். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடலில் படுவார், பாதை தவறிய கால்கள் வந்து விரும்பிய ஊர் சென்று சேருவதில்லை. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க புரட்சி தலைவர் பாடலாம் எனக்கு கற்றுக்கூடிய? எனக்கு மேடையிலே பாடுறேன், மேடையிலே பாடுறேன் நான் புரட்சி தலைவர் பாட்டு, எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேருவதில்லை. எனவே அந்த வகையில் ஒரு தவறான பாதையை நோக்கி தான் வந்து அண்ணன் சென்று கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆழ்ந்த ஒரு கவலையை நான் இங்கே வெளிப்படுத்துவதற்கு மன கஷ்டத்தோடு இங்கே நான் வந்து சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன். எனவே பொதுக்குழுவை பொறுத்தவரை அவரை வந்து கலந்து கொண்டு அங்கு பொதுக்குழு வந்து உச்சபட்ச அதிகாரம், ஏன்னா அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டாக வேண்டும். எனவே அவர் உட்பட எல்லோருமே கட்டுப்பட்டாக வேண்டும். அதுதான் வந்து தொண்டர்களுடைய எண்ணமும் கூட. எதற்காக இவ்வளவு நாட்களாக தொண்டர்கள் எல்லாம் ஏங்கி கிடந்தோமோ அம்மாவின் மறைவுக்கு பிறகு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளராகணும், ஒற்றை தலைமையாக வேண்டும் என்பது அவரது செயல்பாடுகளால் அத்துணை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பவர் கிடைக்கிறப்போ எப்படி செயல்படுறாங்கிறத வச்சு தான் அவங்க மேலே நம்பிக்கை வரும். தங்கிட்ட கிடைச்ச பவரையெல்லாம் மிகச்சரியாக ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி மிக தரத்தோடு பயன்படுத்தியவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அந்த நம்பிக்கையின் பேரில் கட்சி அவரால் தான் காப்பாற்ற முடியும் என்ற எண்ணத்தில் அத்துணை பேரும் இன்று அலை அலையாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், இந்த கட்சியால் எவ்வளவோ நன்மை பெற்றிருக்கிறீர்கள். தலைமுறை தலைமுறைக்கும் நீங்கள் பெருமையையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறீர்கள். சொல்ல முடியாத அளவுக்கு இன்று நீங்கள் திரும்ப ஒன்றே ஒன்றை செய்ய வேண்டும். திரும்ப இந்த கட்சிக்கு அம்மாவின் பெயரை சொல்கிறீர்கள். அம்மாவுக்காக புரட்சி தலைவர் கண்டுபிடித்த இந்த அண்ணா திமுகவுக்காக ஒன்றே ஒன்றை செய்ய வேண்டுமண்ணா, தயவு செய்து விட்டு கொடுங்கள். அமைதியாக அன்பாக ஒற்றை தலைமையாக நாங்கள் அத்துணை பேரும் ஏற்றுக்கொண்ட அண்ணன் இபிஎஸ் அவர்களை, எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கழக நிறுவன தலைவர் பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த இந்த இயக்கத்தை கண்ணென கட்டி காத்து வந்த அனுதினமும் வணங்கக்கூடிய இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அருளாசியோடு அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து பல்வேறு வகையில் அம்மாவின் இடம் நல்ல பெயர் பெற்று ஒரு சிறந்த முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்திய, கழக தொண்டர்களிடையே நன்மதிப்பை பெற்ற, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஒற்றை தலைமை பதவியேற்கு விழா நாளை தினம் பொதுக்குழுவில் நடக்க இருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு வகையில் நாளுக்கு நாள் இந்த 10வது நாளிலே அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து வரக்கூடிய, அவர் தலைமையேற்று வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. என்றைக்குமே இந்த இயக்கம் கழகத்தை கணக்கு கேட்டு ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அதை முறியடித்து சாதனை படைக்கின்ற தலைவராக, மாபெரும் மக்கள் இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கழகத்தின் காவல் தெய்வம், 1.5 கோடி தொண்டர்களுடைய குலதெய்வம், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு முறை சொன்னார், எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்கள் இயக்கமாகத்தான் இயங்கும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கட்சி நலனை முன்னிறுத்தி கட்சி எழுச்சியாக வரக்கூடிய ஆண்டுகளிலே தேர்தல்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை ஈட்டி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு ஒரு வலிமையான உறுதியான தலைமை தேவை. அந்த தலைமை ஒற்றை தலைமையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஒற்றை தலைமைக்கு தகுதியும் ஆற்றலும் படைத்த ஒரு சிறந்த ஆர்கனைசராக கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திகழ்கிறார்கள்.
எனவே இந்த மாபெரும் வேள்வியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு இணைந்து என்னையும் இணைத்து கொண்டு கழகப் பணிகளை தொடர்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நீக்கத்திற்கு பிறகு தமிழகம் எங்கும் ஒரு யுக புரட்சி நடந்தது. சாதாரண புரட்சி அல்ல, யுக புரட்சி. சுதந்திர போராட்டத்தை பார்க்காதவர்கள் அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் காந்தியை நடத்திய போராட்டங்களில் எத்தகைய எழுச்சி இருந்ததோ அத்தகைய எழுச்சி அன்று இருந்தது. அன்று அந்த நிகழ்ச்சி ஏற்படுவதற்கு அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் தோன்றுவதற்கு அக்டோபர் 1ஆம் தேதி தான் விதை போட்ட நாள். லாயட் சாலையில் இருக்கிற இன்றைய தலைமை கழகத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் மன்ற கூட்டத்தில் தான் என்னுடைய அருமை சகோதரர் காஞ்சி பன்னீர்செல்வம் இருக்கார், எழும்பூர் தெய்வ சிகாமணி இவங்க தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கோம். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விதை போட்டு 8ஆம் தேதி தலைவர் நீக்கப்பட்டு 10ஆம் தேதி 8ஆம் தேதி கணக்கு கேட்டு திருக்கழுக்குன்றத்திலும் சென்னை லாயட் சாலையிலும் புரட்சித் தலைவர் பேசிய பேச்சிற்கு நீக்கப்படுகிறார். 17ஆம் தேதி கட்சி தொடங்கப்படுகிறது. இந்த கட்சி உருவாவதற்கு பொதுமக்களும் தொண்டர்களும் தான் காரணமே தவிர புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கவில்லை. பொதுமக்களும் தொண்டர்களும் உருவாக்கின அந்த இயக்கத்திற்கு அவர் தலைமையேற்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. ஆக அந்த இயக்கம் பொன்விழா காணுகின்ற நேரத்தில் கட்டுக்கோப்புடன் எந்தவிதமான சின்ன பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்களுடைய விருப்பம், வேண்டுகோள். அந்த விருப்பத்தை, வேண்டுகோளை இப்பொழுது நம்முடைய எடப்பாடியார் அவர்களை பார்த்து இந்த இயக்கத்தை வலிமையாக்க, இந்த இயக்கத்தை மக்கள் விரும்புகின்ற இந்த இயக்கத்தை பாதுகாக்க அவரிடத்திலே நாங்கள் இன்றைக்கு கருத்து பரிமாற்றம் செய்து எங்களுடைய உணர்வுகளை அவர்களிடத்திலே சொல்லி இன்றைக்கு இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டிய அவசியத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறோம்.